நான் எஸ்வி சேகர் தேர்தல் வரப்போகுது, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய கூட்டணி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி. அதாவது மதசார்பின்மை என்ற பெயரில் இந்து மக்களுக்கும் இந்து மத நம்பிக்கைகளுக்கும் எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சி. அதே சமயத்தில் பொய்களெல்லாம் சொல்லிக்கொண்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி பல ஊழல்களில், விஞ்ஞானபூர்வமாக ஊழல்களில் ஈடுபட்டவர் என்று சர்க்காரியா கமிஷனே சொல்லப்பட்ட ஒரு கட்சி, அவர்கள் வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த இந்தியாவுக்கே நான் ஒரு காவல்காரராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நரேந்திர மோடியை இவங்க வந்து கேலி பேசுகிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, திருடிட்டு ஓடும் பொழுது அவன் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஐயோ திருடன் ஐயோ திருடன் கத்திக்கிட்டே ஓடுவானான். அந்த மாதிரி தான் இருக்குது காங்கிரஸும் திமுகவும் நரேந்திர மோடி அவர்களை குற்றம் சாட்டுவது. மோசடி பேரவழி எல்லாருமே சேர்ந்து கொண்டு மோடியை மோசடி என்று சொல்வது கேவலமான ஒரு செயல். ஆனால் அவர்களுடைய எந்த நோக்கமும் பலிக்காது. ஏனென்றால் இந்த தேர்தல் இந்தியாவுக்காக நடக்கக்கூடிய தேர்தல். இது என்னமோ தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நடக்க போகிற தேர்தல் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், நம்முடைய அனைத்து ஓட்டுகளும் பாரதிய ஜனதாவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போடப்போகிறோம் என்பதை அவர்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க. புரியுதா? மறந்துடாதீங்க, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது சின்னம், தாமரை சின்னம்.